அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எடுஸ்டார் KG.2 தமிழ் வகுப்பு. இதுவரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெடியா? வெரி குட். ஓகே, இப்போ நம்ம என்ன படிச்சிட்ருக்கோம்னா, தமிழில் மெய்யெழுத்துக்கள் படிச்சிட்ருக்கோம் இல்லையா. தமிழில் என்னம்மா படிச்சுட்ருக்கோம், மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. வெரி குட். இப்போது இதுவரைக்கும் எழுதின எழுத்துக்கள் ஒரு தடவை பார்த்துடலாம். என்னென்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கோம் அப்படின்னா, இக் கொக்கு, இங் சங்கு, இச் எலுமிச்சை, இஞ்ச் மஞ்சள். இதுதான் படிச்சுருக்கோம் இல்லையா. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இக் சக்கரம், இங் சங்கு, இச் எலுமிச்சை, இஞ்ச் மஞ்சள். ஓகே, இப்போது லாஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் இஞ்சி எழுதியிருந்தீங்க இல்லையா. இஞ்சி வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க, வீட்டில் வச்சு அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. பட் ஒரு சிலர் வந்து அந்த இஞ்சில் இந்த மாதிரி வளைச்சி போடுறோம் இல்லையா, இது ஒரு இடத்துல தப்பு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் பேர் எல்லாத்துலேயும் இல்லை, ஒரு சில இடங்களில் டாட் வைக்காமல் விட்டுருந்தாங்க. அது வரிசையாக எழுதுகிறப்போ சம்டைம்ஸ் அது மாதிரி வரும். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் டாட் வச்சுருக்கீங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிடுங்க. மேம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன், பட் இருந்தாலும் மேம் குட் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எழுதியிருக்கீங்க, ஸோ மேம் கண்டிப்பாக குட் தான் கொடுத்தாலும் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்போ கொஞ்சம் ஒரு தடவை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, டாட் வச்சுருக்கோமா, கரெக்டாக எழுதியிருக்கோமா, லைன் டச் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெரி குட். நெக்ஸ்ட், இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம படித்த இஞ்சோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒரு தடவை பார்த்துடலாம். இஞ்ச் மஞ்சள், ஆரஞ்சு பழம், அஞ்சல் தலை, பூஞ்சோலை, பஞ்சு. ஓகே, இஞ்ச் மஞ்சள், இஞ்ச் ஆரஞ்சு பழம், இஞ்ச் அஞ்சல் தலை, இஞ்ச் பூஞ்சோலை, இஞ்ச் பஞ்சு. குட், வெரி குட்மா. இந்த இதில் வந்து ஒரு சில படங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்து அம்மாக்கிட்ட ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த படத்தோட பேரை சொல்லி காட்டுங்க. அப்போது உங்களுக்கு இந்த எழுத்து மறக்காது. ஓகேவாம்மா? அதே மாதிரி எழுதுகிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லிகிட்டே எழுதுங்க. இஞ்சு மஞ்சள் இல்லை இஞ்சு ஆரஞ்சு பழம், உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிடிக்குதோ அவங்க பேரை சொல்லி பார்த்துட்டே எழுதுங்க. ஓகேவாம்மா? குட். ஓகே, இன்றைக்கி என்ன எழுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா, இட். இட் லட்டு, இட் பட்டம். இந்த லட்டு பட்டம் அப்படிங்கிற வார்த்தையில் இட் வருது இல்லையா, அதனால் இது இட்டோட ஃப்ரெண்ட். பாருங்கள், இட் லட்டு, இட் பட்டம். வெரி குட். நெக்ஸ்ட், அதே மாதிரி இட் பட்டு. பட்டுன்னா தெரியும்லம்மா, புடவை. நீங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பட்டு பாவாடை கட்டுவாங்க, அம்மா ஆண்டி பாட்டிவங்கெல்லாம் அந்த பட்டு சேரி கட்டுவாங்க, பாய்ஸ் எல்லாம் அந்த பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டு. பொங்கலுக்கெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, எல்லோரும் ஸ்கூலுக்கு கட்டிட்டு வருவீங்களே ரொம்ப அழகா. ஓகே, வெரி குட். அதுதான் பட்டு. இட் சட்டை, இட் முட்டை. இதில் இந்த பேர் எழுதியிருக்கு இல்லையா, அதில் இட்டுங்கிற எழுத்து மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் உங்களுக்கு இல்லையா, அதனால தான் இவங்க வந்து இட்டோட ஃப்ரெண்ட். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இட் பட்டு, இட் சட்டை, இட் முட்டை. ஓகே, குட். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெரி குட். இட் கட்டில், இட் பெட்டி. இட் கட்டில், இட் பெட்டி. ஒரு சில படங்கள் உங்களுக்கு புக்கில் இல்லாதது கூட இருக்கலாம், அது நம்ம தெரிஞ்சிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொரு வாட்டி முதலிருந்து பார்த்துடலாம். இட் லட்டு, இட் பட்டம். இட் பட்டு, இட் சட்டை, இட் முட்டை. இட் கட்டில், இட் பெட்டி. வெரி குட். இப்போது நம்ம இந்த இட் எழுத்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, நீங்கள் ரொம்ப அழகாக எழுதிடுவீங்க. ஸோ நீங்கள் தமிழ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ் நோட்டில் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணி 4 டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க.
பென்சில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியாக எழுத போகலாமா? வெரி குட். ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கோங்க. இதில் எழுத போகிறோம். டூ லைன்ஸில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், செகண்ட் லைனில் ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஃபஸ்ட் லைனில் ஒரு டாட், அவ்வளோதான். இட் இட் பட்டம், இட் லட்டு. ரொம்ப ஈஸி இல்லைம்மா? அழகாக எழுதிடுவீங்கள்ல. எல் மாதிரி போடணும், கேப்டல் லெட்டர் எல் போடுவீங்கள அது மாதிரி போட்டுட்டு ஒரு டாட் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் லைனில் எழுதுங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லிகிட்டே எழுதுங்க. இட் கட்டில், இட் பெட்டி, இட் சட்டை, இட் பட்டு, இட் லட்டு. வெரி குட். இது வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ எழுதுகிறப்போ கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது அந்த லைனுக்கு உள்ளே எழுதுகிறமான்னு பாருங்கள். டாட் மறக்காமல் டாட் வைங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு தடவை எல்லா எழுத்துக்கள்லையும் புள்ளி வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட். ஓகே, திருக்குறள். இது வரைக்கும் நம்ம மூணு திருக்குறள் படிச்சிருக்கோம் இல்லையா? என்னென்ன திருக்குறள் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் மேம் கூட சேர்ந்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் என்ன படித்தோம்? நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வெரி குட். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன படித்தோம்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. வெரி குட். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. ஓகே, இந்த மூணு திருக்குறளும் அம்மாக்கிட்ட டெய்லி ஒன் டைம் சொல்லி காட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மறக்காமல் இருக்கும் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்கிறப்போ அது நமக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு த்ரீ திருக்குறள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அப்பா நம்ம த்ரீ படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா கேஜி ஒனில் நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, இப்போ தான் கேஜி டூவில் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இங்கேயும் நம்ம நிறையா படிக்கலாம். ஓகேவா? அப்போது நிறையா படிக்கிறப்ப என்ன செய்யணும்னா, ஆல்ரெடி நீங்கள் படித்ததை மறக்காமல் அம்மாக்கிட்ட அடிக்கடி சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, வெரி குட். இப்போது இன்றைக்கு உள்ள குறள் என்னன்னு பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் மேம் அதனோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன். கவனமாக சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்ன சொல்லி நார்மலாக என்ன சொல்லுவாங்க? எல்லார்கிட்டேயும் ரொம்ப கைண்டான எப்படி அன்பாக இருக்கணும் இல்லையா? அப்படி எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க, எனக்கு தான் வேணும் நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கைண்ட் பர்சன். சரியா? இந்த அன்பிலார் கைண்டாக இல்லாதவங்க, அன்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாத்தையுமே வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு பத்திரமா பிடுங்கி பிடுங்கி எல்லாத்தையுமே ஒழிச்சு ஒழிச்சு வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுக்கலாமா? வச்சிக்கூடாது இல்லையா? ஒருத்தங்களுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும் கொடுத்து அவங்கக்கிட்ட ரொம்ப கைண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. யார் இந்த திருவள்ளுவர்? அவர் தான் திருக்குறளை எழுதினவங்க. நம்ம திருக்குறள் தானே இப்போ படிச்சுட்ருக்கோம், அது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, குட். நம்ம படிக்கிற இந்த திருக்குறளை எழுதினவர் தான் திருவள்ளுவர். ஓகேவா? அவருக்கு பார்த்தீங்க எப்படி கைண்டாக இருக்கணும் அப்படின்னு
அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னொரு வாட்டி படிச்சிடலாமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லணுமா? படிச்சிருவீங்களா? அம்மாவை ரீட் பண்ணி ரீட் பண்ண சொல்லுங்கள். அம்மா கூட சேர்ந்து நீங்களும் படிச்சிருங்க, ஓகேவா? வெரி குட். லாஸ்ட் ஒன் டைம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. வெரி குட். டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருக்குறள் நீங்கள் ரீட் பண்ணி காட்டுங்க. சும்மா இருக்கிறப்ப கூட, அவங்க ப்ளே பண்ணிட்டுருக்கிறப்ப கூட ஒரு தடவை சொல்லுங்கள். அவங்க சும்மா அதை கேட்டுகிட்டே இருந்தால் கூட போதும். ஒரு புதுசாக ஒரு குறள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ முன்னாடி படித்த குறளையும் ஒரு தடவை அவங்கள சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு எழுத வச்சுருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அவங்களையே எழுதி முடித்தோடனே ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே டாட் கரெக்டாக வச்சுருக்கியான்னு ஒரு வாட்டி பாருமான்னு சொன்னால் அவங்க கரெக்டாக செக் பண்ணிடுவாங்க. எழுதுறது எல்லாமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி இட் எழுதி முடித்த உடனே அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edstar.kg@gmail.com மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் மேம் அவங்க எழுதாமல், அவங்க கூட இல்லாமல் நீங்களே அம்மா பேஜ் கேட்டு அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டேயும் வந்து எல்லா ஒர்க்கும் செய்கிறது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமே நம்ம எல்லாம் ஸ்கூலில் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப பத்திரமாக இருங்க. வெளியில் போகிறப்போ கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. அடிக்கடி வீட்டில் இருந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. அவசியம் இல்லாமல் வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். ஸோ சேஃபாக இருங்க, பத்திரமாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.